ஸ்ரீ குருப்பியோ நமஹ. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம்டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி 2023, தமிழ் மாதம், சுபக்ருது வருடம், உத்தராயண புண்ணிய காலம், மாசி மாதம் 6ஆம் தேதி. இன்றைய தினம் ரொம்பவுமே ஒரு விசேஷமான நாள். சனி பிரதோஷம், அதோடு சேர்ந்து மகா சிவராத்திரி, இரண்டும் சேர்ந்து வருது. சிவபெருமானின் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுது. தன்னிலையை உயர்த்திக்கணும் அப்படின்னு தியானத்தில் யோகத்தில்லாம் ஈடுபடக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு தினம் அருமையாக இருக்கும். அதே மாதிரி சிவனின் மீது பற்றுதல் அதிகமாக உடையவர்களுக்கு இன்றைய தினத்தில் அந்த சிவன் வழிபாடு அப்படிங்கிறது அருமையாக நம்ம செஞ்சோம் அப்படின்னா வேண்டிய வரங்களை நாம் பெற முடியும். இன்று ராசி பலனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நேர்களின் கேள்விக்கான பதிலை நம்ம முதல்ல பார்க்கலாம். இன்றைய தினம் எந்த நேயரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திரு வெங்கடேசன் அவர்கள், மணப்பாறையில் பிறந்த திரு வெங்கடேசன் அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு. அவர் கொடுத்துருக்க விவரத்தின்படி தனுசு லக்னம், விசாகம் நட்சத்திரம், துலாம் ராசியாக வருது. அவர் வந்து ஒரு பொதுவான கேள்வி, எந்த இதுவும் கேட்காம ஏன் இது வரைக்கும் ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுவான கேள்வி கேட்டிருக்காரு. இந்த கேள்விக்கு எப்படி நம்ம பதில் எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய பிறந்த ஜாதகம் நமக்கு யோகங்களை தருமா, நல்ல விஷயங்களை தருமா அப்படின்னு யோசித்தோம்னா, நம்மளுடைய ஜாதகம் பார்க்கும் பொழுது இந்த யோகம் இருக்குது, அந்த யோகம் இருக்குது, கோடீஸ்வர யோகம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, இல்லை கஜகேஸ்வரி யோகம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, எத்தனையோ யோகங்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வாழ்க்கையில் நான் முன்னேறவே இல்லையே அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து இதே மாதிரியான கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கும். இது எல்லாமே தீர்மானிக்கக்கூடியது அப்படிங்கிறது உங்களுடைய தசாபுக்தி காலங்கள் தான். நமக்கு கோடீஸ்வரன் ஆகணும்னு யோகம் இருந்தாலும் அதற்குரிய கரெக்டான தசாபக்தி காலங்கள் வரும்போது தான் அந்த கோடீஸ்வரன் ஆகக்கூடிய அந்த வாய்ப்பும் அமையும். அதனால் எல்லாமே அந்த தசாபக்தி நேரம் காலம் சேர்ந்து கூடி வரணும் அப்படின்ற ஒரு பழமொழியை நம்ம வந்து இதுக்கு நம்ம பொருத்தி பார்க்கலாம். அந்த நேரம் காலம் அப்படிங்கிறது அந்த தசாபக்தி. இப்போது இரண்டு அணிகளாக இருக்கும் ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா, குரு அணி, சுக்கர அணி அப்படின்னு சொல்லுவோம். குரு அணி அப்படிங்கிறது இயற்கை சுபர் இல்லையா, அதே மாதிரி சுக்கிரனும் ஒரு குரு தான். இரண்டு குருகளுக்கும் தனித்தனி அணிகள் இருக்குது. அந்த அணிகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த அணிக்குரிய லக்னக்காரர்களுக்கு நன்மைகள் செய்வார்கள். இப்போது குருவின் அணியில் யார் யார் இருப்பாங்க, செவ்வாய், சூரியன், சந்திரன், குரு மற்றும் ராகு. இந்த ராகு கேதுக்கள் வந்து நம்ம பொதுவாக நம்ம எடுத்துக்க வேண்டாம், ஆனால் வந்து பிரிக்கும் பொழுது இதில் பிரித்து சொல்கிறது உண்டு. சுக்கிரனின் அணிகளாக சொல்லக்கூடியது சுக்கிரன், சனி, புதன் மற்றும் கேது. இப்போது நமக்கு எந்த லக்னம் வருது, குரு அணி லக்னம் வருதா, சுக்கர அணி லக்னம் வருதா, அந்த எந்த அணி லக்னம் வருதோ அந்த அணியில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் அதோடைய தசாபக்தி காலங்கள் வரும்பொழுது ஏதோ ஒரு வகையில் நன்மைகள் பண்ணிடும். இதை எப்படி நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இவங்க எல்லாம் நமக்கு நண்பர்கள். இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் கீழே இருக்கக்கூடிய ஜாதகரை கூட ஏதோ கைப்பிடிச்சாவது கொஞ்சம் மேலே தூக்கி விட்டுடலாமேன்னு முயற்சிகளை பண்ணுவாங்க. இப்போது அந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது, நீங்கள் பிறந்த காலத்திலிருந்து இதுவரைக்கும் வந்திருக்க உங்களுக்கு தசாபுக்தி காலங்கள்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த சாதகமான தசாபுக்தி அப்படிங்கிறது இல்லை. நமக்கு மறைவு ஸ்தானங்களுக்கு அதிபதியாக இந்த நட்பு கிரகங்கள் வந்தாலுமே கூட மறைமுகமாக நிறைய நன்மைகள் செய்வாங்க. அதுதான் வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதனால் உங்களுக்கு ஏன் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை லைஃப்பில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்திற்கு சாதகமான கிரகங்கள், நட்பு கிரகங்களின் அந்த தசாபக்தி காலங்கள் சரிவர அமையவில்லை. அமைஞ்சதுன்னா ஒன்று இளம் வயதிலே முடிஞ்சு போச்சு, இல்லை இனிமேல் வரக்கூடிய வயதான காலத்தில் அமையுது. இந்த கரெக்டான அந்த இளமை காலத்தில், சம்பாதிக்க வேண்டிய காலத்தில், திருமணமாக வேண்டிய காலத்தில், இதில் எல்லாமே உங்களுக்கு வந்து அணிகள் மாறின தசாபக்தி காலங்கள் போயிட்டு இருந்தது. அதனால தான் உங்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. ஆனால் நிச்சயம் வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இருந்திருக்காது. ஆனால் அப்படியே தனித்துவமாக தெரிகிற அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையே அப்படின்னா அதற்கு இதுவும் ஒரு காரணமாக உங்களுக்கு இருக்கும். இனிமேல் வரக்கூடிய தசாபக்தி காலங்கள் உங்களுக்கு இன்னும் நல்லவையே நடக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போது பார்க்கலாம். இன்றைய பஞ்சாங்கம், சூரியோதயம் காலை 6:30 அளவில், கிழமை சனிக்கிழமை, நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம், மாலை 5:42 வரை, அதன் பின் திருவோணம் நட்சத்திரம் தொடங்குது. திதி கிருஷ்ணபக்ஷ திரயோதசி, இரவு 8:02 வரை, அதன் பின் கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி. யோகம் வியதிபாதம் யோகம்,
இரவு 7:36 வரை, அதன் பின் வரியான் யோகம். கரணம் காலை 9:51 வரை கரசை கரணம், அதன் பின் வனசை கரணம் 8:02 வரை, அதன் பின் பத்திரை கரணம் மறுநாள் காலை 6:10 வரை, அதன் பின் சகுனி கரணம். இன்றைய நாளுக்கான நல்ல நேரங்கள்: அபிஜித் முகூர்த்தம் காலை 11:59 மணி முதல் 12:46 மணி வரை, அமிர்த காலம் மதியம் 12:02 மணி முதல் 1:27 மணி வரை, நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. இன்றைய நாளுக்கான ராகு காலம் காலை 9:27 மணி முதல் 10:55 மணி வரை, யமகண்டம் மதியம் 1:51 மணி முதல் 3:19 மணி வரை, குளிகை காலம் காலை 6:30 மணி முதல் 7:59 மணி வரை. இன்றைய நாளுக்கான தமிழ் யோகம் மரண யோகம், மதியம் 12:25 வரை, அதன் பின் அமிர்த யோகம் தொடங்குது. இன்று கிழக்கு சூலம், இன்றைய நாள் மேல்நோக்கு நாள், இன்று திருவாதிரை நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டம நாள். இன்றைய நாளுக்கான கோச்சார கிரக நிலவரத்தை பார்க்கலாம். கும்பலக்னம், லக்னத்தில் சூரியன் சனி, மீனத்தில் குரு சுக்கிரன், மேஷத்தில் ராகு, ரிஷபத்தில் செவ்வாய், துலாத்தில் கேது, மகரத்தில் சந்திரன் மற்றும் புதன். இந்த கோச்சார கிரக நிலவரத்தின் அடிப்படையில் இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போது பார்க்கலாம். அன்பான மேஷராசி அன்பர்களே, அற்புதமான சாதகமான நாளாக மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அமையும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி முடிக்க இந்த நாள் உங்களுக்கு அற்புதமாக கை கொடுக்க போகுது. விஷயங்கள் எதையும் வந்து கட்டாயத்தின் பேரில் பண்ண மாட்டீங்க, விரும்பி ஒரு ஒரு காரியத்தையும் செய்வீங்க. பிடித்த விஷயங்களை செய்யும் பொழுது கிடைக்கக்கூடிய மன நிறைவு அப்படிங்கிறது இன்றைய தினத்தில் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சி அற்புதமாக இருக்கும். படிக்கிற வயதில் இருக்காங்கன்னா நல்லா படிப்பாங்க, மேல் படிப்புக்கு முயற்சிகள் செய்கிறாங்கன்னா முயற்சிகள் அருமையாக அவங்களுக்கு சாதகமாக வரும். இல்லை திருமணத்திற்காக பார்த்துட்ருக்கீங்க, குழந்தைகளுக்கு திருமண பாகியம் அமையும். இப்படி குழந்தைகளின் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை பார்த்து மனமகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் இருக்கப் போகுது மேஷராசி அன்பர்களுக்கு. பூர்வீகத்திலிருந்து வரவேண்டிய விஷயங்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும். சொத்துக்கள் வரணும், வேறு ஏதாவது விஷயங்கள் உங்களை வந்து அடையணும் அப்படின்னா அது எல்லாமே உங்களை வந்து தடையின்றி அடைவதற்கு இன்றைய தினம் அற்புதமாக இருக்கப் போகுது. உறவுகள் பலப்படும், சண்டைகள்லாம் குறைந்து சமரசம் மாறுது அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள். திருமண பேச்சுவார்த்தைகள், உங்களுக்கே திருமண வயதில் இருக்கீங்க, திருமண பேச்சுவார்த்தைகள் எடுக்கிறாங்கன்னா கைகூடி வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நல்ல உயர்வையும் நல்ல லாபத்தையும் இன்றைய தினம் நீங்கள் காண போகிறீங்க. இன்று அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்கள் அனுசரித்து நடந்து கொண்டீங்க அப்படின்னா ஆதாயங்கள் அதிகம் உண்டாகும். பரணி நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப்போகுது. கார்த்திகை நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல பண்புகள் நல்ல குணங்கள் இன்றைய தினம் மேலோங்கும். இன்று விநாயகரை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான ரிஷபராசி அன்பர்களே, மனதில் திட்டமிட்டு வச்சிருந்த காரியங்களை எல்லாம் இன்றைய தினம் எடுத்து நடத்த போகிறீங்க. கடினமாக உங்களுடைய உழைப்பை போட்டு உங்களுடைய இலக்கை நோக்கி நகரக்கூடிய அற்புதமான நாளாக ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அமையும். தொழில் ரீதியாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம், திடீர் பிரயாணங்கள், சிறிதூர பிரயாணங்கள், ஒரு அப்பாயின்மெண்ட்டு டக்குன்னு முடியாமல் அப்புறம் வாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு வாங்க இப்படி அலக்கழிப்புகள் இதெல்லாம் இருந்தாலுமே கூட நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை நடத்தி முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்களோ அதே மாதிரியே உங்களுடைய காரியங்களை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ரீதியாக ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய வியாபாரத்துக்குன்னு ஏதாவது ஒரு முதலீடு பண்ணுவீங்க, கடை வாங்குவீங்க சொந்தமாக, இல்லை வந்து கடை ஆல்ரெடி வச்சுருக்கீங்கன்னா உள்ளே இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரெல்லாம் மாற்றி அமைப்பீங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் தொழில் ரீதியாக பண்ணுவீங்க. தாய் வழியில் தொழில் எடுத்து நடத்துபவர்களுக்கு அற்புதமான லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி இடையூறுகளாக சில விஷயங்கள் என்னுடைய முன்னேற்றத்திற்கு தடங்களாக இருந்தது அப்படின்னு நினைத்த விஷயங்களை எல்லாம் ஒன்றுன்னா யோசித்து அதை எப்படி நம்ம சரி செய்யறது அப்படின்னு சிந்திக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் இருக்கும். ஆரோக்கியத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றம் இன்னைக்கு தென்படும். கொஞ்சம் சோர்வாக காரணமே இல்லாமல் சோர்வாக இருந்ததெல்லாம் மாறி இன்றைக்கி கொஞ்சம் சுறுசுறுப்போடு செயல்படுறது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைய தினத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்று கார்த்திகை நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை மனதில் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கும். ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு
தடையின்றி உங்களுடைய காரியங்கள் ஒன்றொன்றும் நிறைவேறப் போகுது. மிருகசிரிஷ நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு அருமையான லாபங்கள் இன்றைய தினம் உண்டாகும். இன்று முருகனை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் இருக்குது. பொறுமையோட நிதானத்தோடு இருங்க. அன்றாட காரியங்கள் எப்போதும் செய்கிற விஷயங்கள் தான், ஆனால் இன்றைய தினத்தில் செய்யும் பொழுது ஏதோ ஒரு இடையூறு இருக்கா மாதிரியே உணருவீங்க. உங்களுடைய காரியங்களை பொறுமையாக நிதானமாக எத்தனை இடையூறுகள் வந்தாலும் நம்ம பண்ணுறது படிக்க பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் மனதில் எடுத்துக்கொண்டு ஒரு ஒரு காரியத்தையும் இன்றைய தினம் நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு ஒரு கிரெடிட் வரணும் அப்படின்றிருந்தாலும் அது வராது. நீங்கள் பண்ண விஷயத்துக்கு பாராட்டு வேறு யாருக்கோ போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி சில அமைப்புகள்லாம் இன்றைய தினத்தில் இருக்குது. அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் மனது கவலைப்படுறது, என்னடா இது நம்ம செஞ்சதுக்கு வேறு யாரோ பாராட்டுக்கள்லாம் வாங்குறாங்களே அப்படிங்கிற ஒரு சின்ன மனக்கவலைகள் இதெல்லாம் இருக்கும். அதனால் அதெல்லாம் மனதில் எடுத்துக்காமல் இன்றைய தினம் நம்மளுடைய வேலைகளை செய்வோம், நம்ம எதையுமே யோசிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகளில் ஈடுபடுங்க. பொருளாதார ரீதியாக சில நெருக்கடிகள் சிலருக்கு ஏற்படலாம். தசாபுக்தி காலங்கள் சரியாக இல்லை அப்படின்னா இன்றைய தினத்தில் கொஞ்சம் உங்களுக்கு பண கஷ்டம், ஏதோ ஒரு அவசரமாக ஒரு தேவை ஆனால் கையில் இப்போ பணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சில நெருக்கடியான சூழல்கள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளை வந்து பிரயோகிக்க நேரிடலாம். அதனால் வந்து முடிந்த வரைக்கும் என்ன வேணுமோ அதை மட்டும் பேசிட்டு அப்படியே நிறுத்திடுங்க. அந்த கான்வர்சேஷன், அந்த உரையாடல் அப்படியே தொடர வேண்டாம். வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து கேட்கறது அப்படிங்கிறத அதிகப்படுத்திக்கோங்க இன்றைய தினத்தில். அப்போ பிரச்சனைகள் ஓரளவுக்கு உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும். இன்று மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு நிறைய சிந்தனை ஓட்டம் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் மனதில் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. புனர்பூசம் நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் சற்று கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும். இன்றைய தினம் உங்களுடைய குலதெய்வத்தையும் விநாயகரையும் வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கடகராசி அன்பர்களே, அற்புதமாக இருக்க போகுது கடகராசி அன்பர்களுக்கு. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வருமானத்திற்கு வழி கிடைக்கக்கூடிய நாள். நிறைய பேருக்கு வந்து தொழிலே அமையாமல், தொழில் அமைஞ்சாலும் ரொம்ப வியாபாரம் சூடு பிடிக்காமல் ஏதோ போயிட்டுருக்கு அப்படின்லாம் ஒரு கவலையில் இருப்பீங்க. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அருமையான ஒரு வியாபாரம் நடைபெற்று நல்ல லாபத்தை இன்றைய தினம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுக்கான அந்த பேர் புகழ் இன்றைய தினம் கிடைக்கும். உடன் வேலை செய்பவர்களுடைய ஒத்துழைப்பு இன்றைய தினத்தில் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. உங்களுடைய வேலையை இழுத்து போட்டு அவங்களே செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு அருமையான அமைப்பு வேலை செய்கிற இடத்துலையும் இருக்குது. இல்லங்கள்லேயும் சுப நிகழ்ச்சி பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். உங்களுக்கோ, நீங்கள் திருமண வயதில் இருந்தால் உங்களுக்கு, இல்லைன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்க யாரோ ஒருவருக்கு, இப்படி சந்தோஷமான நிகழ்வுகள் இல்லங்களில் நடைபெறுவது, அந்த சந்தோஷமான பேச்சுவார்த்தைகள் இருக்கிறது, இதெல்லாம் இன்றைய தினத்தில் நீங்கள் காண போகிறீங்க. புதிதாக தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான வழிகள் அமையும். கரெக்டான பர்சன் போய் பார்ப்பீங்க, லோன் கேட்டால் லோன் கிடச்சிரும். இப்படி அதற்கான அந்த எடுத்து வைக்கக்கூடிய அடிகள் ஒன்று ஒன்றும் வந்து தடையின்றி இன்றைய தினம் நீங்கள் முடியறத வந்து உணரப்போகிறீங்க. அற்புதமான நாள். பணம் கொடுக்கல் வாங்கல் மூலமாக ஆதாயங்கள் லாபங்கள் உண்டாகும். அழகாக பேசி காரியத்தை சாதிக்கக்கூடிய நாளாகும் இந்த நாள் அமையும். இன்று புனர்பூசம் நட்சத்திரம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு புத்துணர்ச்சியோடு இன்றைய தினத்தில் நீங்கள் காண போகிறீங்க. பூசம் நட்சத்திரம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு சற்று வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளும் பொழுது இன்னும் ஆதாயம் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரம் கடக ராசியில் பிறந்தவர்கள் உற்சாகத்தோடு இன்றைய தினத்தில் காணப்பட போகிறாங்க. இன்று ஆஞ்சநேயரை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மன உறுதி உங்களை இன்றைய தினம் வந்து வழிநடத்தி போக போகுது. நிறைய சோதனைகள் இருக்கும் தொழில் ரீதியாக. தேவையில்லாத அலைச்சல்கள், இல்லை தேவையில்லாத யாருடைய தலையீடு, இந்த மாதிரி சில விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு வந்து வேலை செய்வதற்கு தடையாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் மன உறுதியோடு எல்லாத்தையும் எதிர்கொள்வீங்க. எவ்வளவு சங்கடங்கள் வந்தாலும் சங்கடத்தை தாண்டி நம்மளுடைய காரியம்தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. தொழில் ரீதியாக நிறைய பேர் வந்து இன்றைக்கி பிரயாணம் மேற்கொள்ள நேரிடலாம். திடீர்னு பிரயாணம், கடல் தாண்டி போகிறது, அந்த மாதிரி அமைப்பு இல்லை அப்படின்னா இடமாற்றங்கள் ஏற்படும். ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு மாற்றலாகி போகிறது, இந்த மாதிரி சில மாற்றங்கள்லாம் ஏற்படுறதுக்கான
அந்த ப்ராசஸ் அந்த முறைகள்லாம் இந்த தினத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி இந்த தொழிலெலாம் வந்து நல்ல லாபத்தை ஈட்டு கொடுக்கும். ஆரோக்கிய சம்பந்தமான சில தொல்லைகள் ஏற்படலாம். கொஞ்சம் வயதானவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஆரோக்கிய தொந்தரவுகள் ஏற்படும், டாக்டர் கிட்ட போகிற மாதிரி இருக்கும், இல்லை மருந்து மாத்திரைக்காக கொஞ்சம் செலவுகள் செய்கிற மாதிரி அமைப்புகள் இன்றைய தினத்தில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க, உணவு கட்டுப்பாடோடு இருங்க, நேரத்திற்கு எது செய்யணுமோ அதெல்லாம் கட்டாயம் செய்யுங்க. அதே மாதிரி புதிய முயற்சிகள் இதெல்லாம் எடுக்கும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையோடு கரெக்டாக பண்ணுறோமா அப்படின்னு பிறரிடத்தில் ஆலோசனை செய்துவிட்டு தொடங்கிறது அப்படிங்கிறத இன்றைய தினத்தில் நீங்கள் கவனத்தில் வைத்துக்கொள்ளணும். மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு தொல்லைகள் சற்று அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கும். உத்திரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு மன அழுத்தம் சற்று குறையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்றைய தினம் விநாயகரை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பாரம் குறைந்தா மாதிரி இந்த தினத்தில் நீங்கள் உணர போகிறீங்க. தொல்லைகள், பிரச்சனைகள், பண நெருக்கடிகள், எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்திற்கான தீர்வு அப்படிங்கிறது இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஆறுதல் அந்த விஷயத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது. ஒரு கவலையோடு இருந்த முகம் மாறி இன்னைக்கு ஒரு சந்தோஷமான ஒரு முகம் இதெல்லாம் தோன்றும். எப்போவுமே வந்து என்னடா பண்ணலாம்னு சிந்திட்டு இருந்த மனதில் வந்து இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்திற்காக ஆசைப்படுவீங்க. நமக்காக இதை செஞ்சுக்கலாமா, இந்த விஷயம் ரொம்ப நாளாக நம்ம பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டோமே, இப்படி உங்களுடைய மனதில் விருப்பங்கள் அதிகரிக்க இன்றைய தினம் வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் வழியில் சில செலவுகள் நீங்கள் வந்து மேற்கொள்ள நேரிடலாம். அவங்களுக்கான தேவைகளுக்காக நீங்கள் செலவுகள் செய்கிறது, இல்லை மருத்துவ செலவுகள், இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் குழந்தைகளுக்காக இன்றைய தினம் செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற வாய்ப்பு, அதற்கான முயற்சிகள் இதெல்லாமும் இன்றைய தினம் ஓரளவுக்கு சாதகமாக முடியக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கும். நினைத்த காரியங்களை இன்றைய தினம் கொஞ்சம் இழுபறியாக இருந்தாலுமே கூட நல்லபடியாக முடிக்கிறதுக்கான சூழல்கள் உங்களுக்கு சாதகமாக அமையப்போகுது. இன்று உத்திரம் நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆசைகள் மனதில் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அஸ்தம் நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல சிந்தனைகள் மனதில் தோன்றக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. சித்திரை நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாளாக இந்த நாள் இருக்கும். இன்றைய தினம் சிவபெருமானை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான துலாம் ராசி அன்பர்களே, தொழில் அமைப்பு அற்புதமாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு வருமானம் கைக்கு வந்து சேரும். வேலையே இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, வியாபாரம் பண்ணுறீங்கன்னா நல்ல லாபம் அதிகரிக்கிறது, இப்படி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இன்றைக்கி வருமானம் உயரக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்குது. அம்மாவிடத்தில் நிறைய நேரம் வீட்டில் உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, இல்லை அவங்களுடைய அந்த பேச்சு ஆலோசனைகள் இதெல்லாம் கேட்டு அதன்படி நடந்து நிறைய நன்மைகள் உண்டாகும். இப்படி தாய் வழியில் ஆதாயம், தாய் வழி உறவுகள்னால நன்மைகள் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்குது. வேலையில் ஒருபடி உயர்வு அப்படிங்கிறது ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கான அந்த மதிப்பு, நல்ல மதிப்பு இதெல்லாம் உயரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். கையில் பண வரவு இதெல்லாம் வந்து அதிகரித்து உங்களுடைய தேவைகள், வீட்டில் இருக்கக்கூடிய அவர்களுடைய தேவைகள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து நடைபெறுது அப்படிங்கிறது இன்றைய தினத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கடன் உதவிகள் கேட்டிருந்தீங்க, ஏதோ ஒரு உங்களுடைய பர்சனலுக்காகவோ இல்லை வந்து தொழில் தொடங்குவதற்காகவோ பண உதவிகள்லாம் கேட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் இன்றைக்கி தடையின்றி உங்களை வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியத்திற்காக எடுக்கக்கூடிய விஷயங்கள் அற்புதமாக முடிக்கும். ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு ஆரம்பிக்கிறீங்க, இல்லை ஒரு மருந்து சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க, ஏதோ ஒன்று அதெல்லாமே இன்றைக்கி அற்புதமாக உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய விஷயமாக இருக்க போகுது. இன்று சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய யோகம் உண்டு. சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் சில விஷயங்களில் தாமதங்களை சந்திக்க நேரிடலாம். விசாகம் நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் சற்று கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்குது. இன்றைய தினம் துர்கையை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான விருச்சிக ராசி அன்பர்களே, சுறுசுறுப்போடு விருச்சிக ராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் செயல்பட போகிறீங்க. கூடவே உங்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்கு என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணணுமோ அதுவும்
கையோட பண்ணக்கூடிய நாளாக இருக்கு. எதையுமே வெறும் யோசனையில இல்லாமல் செயல்படுத்தணும் அப்படின்ற ஒரு முனைப்புல இன்றைய தினத்துல நீங்க நிறைய காரியங்கள்ல ஈடுபடுவீங்க. அழகான உயர்வை இன்றைய தினம் நீங்க காணலாம். வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கான அங்கீகாரம் அற்புதமாக கிடைக்கும். ஒரு சின்ன விஷயம் செய்தீங்கன்னா கூட அதற்கான பாராட்டுகள் நிச்சயம் உங்களை வந்து சேரக்கூடிய நாளாக இருக்கு. ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைத்து அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுறவங்களுக்கும் கூட அந்த விஷயங்கள் சாதகமாக இன்றைய தினத்தில் முடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. என்ன புதிதாக ஒரு முயற்சிகளை தொடங்குகிறோம் அப்படின்னா சில இடையூறுகள் அப்படிங்கிறது வர நேரிடலாம். இருந்தாலும் அதை பொருட்படுத்தாதீங்க. சூழல்கள் சாதகமாக இருக்குது. கடினமாக முயற்சிகள் செய்தீங்கன்னா அற்புதமான உயர்வை இன்றைய தினம் காணலாம். வீட்டில் இருக்கக்கூடிய இளைய சகோதர சகோதரிகள் இவங்கெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறாங்க. அவங்களுடைய வழியில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டாகும். முன்கோபம் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தவிர்த்து கொள்ளும் பொழுது இன்னும் அதிக நன்மைகள் உண்டாகும். இன்று விசாகம் நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் விடாமுயற்சி செய்து வெற்றி காணக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கும். அனுஷம் நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு சில தடை தாமதங்கள் உண்டாகலாம். கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல வெற்றியை காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. இன்றைய தினம் பைரவரை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் பணவரவுக்கு குறைவில்லாத நாள்னு சொல்லிடலாம். ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாயிடும், கையில் பணம் வந்துடும். அதனால் வந்து அந்த பிரச்சனை, அந்த டென்ஷன் அப்படிங்கிறது இன்றைய தினத்தில் ஓரளவுக்கு குறையும். உங்களுடைய வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். தேவையில்லாதது பேசுறது, நமக்கு அது பிரயோஜனப்படும் அப்படின்னா அந்த விஷயத்தை பற்றி பேசலாம். தேவையில்லாமல் பேசும்பொழுது வம்பு வழக்குகளாக மாற வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் வார்த்தை பிரயோகங்கள் இதெல்லாம் ரொம்ப குறைச்சிக்கோங்க. முடிந்த வரைக்கும் வந்து உரையாடல்களை குறைத்து நீங்கள் வந்து உள்வாங்குவதை அதிகப்படுத்துங்க. இதெல்லாம் உங்களுக்கு இன்றைய தினத்தில் நன்மைகளை அதிகம் உண்டாக்கி தரும். இல்லத்தில் இருப்பவர்களுக்கு அவங்களுக்குன்னு சில விஷயங்களை இந்த தினம் நீங்கள் வந்து மெனக்கெட்டு பண்ணுவீங்க. இது ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்காங்க வீட்டில், நம்ம கட்டாயம் இன்றைக்கி பண்ணணுமே அப்படின்னு. அந்த விஷயங்களையெல்லாம் அதிகம் நீங்கள் வந்து செய்யக்கூடிய நாளாக இருக்குது. போட்டு வச்சிருந்த ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ மியூச்சுவல் ஃபண்டோ இதன் மூலமாக உங்கள் கைக்கு பண வரவு அப்படிங்கிறது சிலருக்கு ஏற்பட வாய்ப்புகள்லாம் இருக்குது. இல்லை இடமாற்றம் வேணும் அப்படின்னு வந்து நினைக்கிறவங்க இன்றைக்கி அதை குறித்து கொஞ்சம் ஆஃபீஸில் போய் பேசுறது, அதெல்லாம் இந்த தினத்தில் அதிகம் செய்வீங்க. இன்று மூலம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு பேச்சில் சற்று கவனம் அதிகம் தேவை. பூராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல பண வரவை இன்றைய தினம் நீங்கள் காண போகிறீங்க. உத்திராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு மனதில் ஏதோ ஒரு பயம் கவலை இதெல்லாம் தோன்றக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. இன்றைய தினம் ஆஞ்சநேயரை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மகர ராசி அன்பர்களே, ஆர்வம் நிறைந்த மகர ராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் காணப்பட போகிறீங்க. உங்களுக்குள்ளேயே சில மாறுதல்களை இன்றைய தினம் நீங்கள் உணர போகிறீங்க. ஏதோ ஒரு பண்ணுறது பண்ணுவோம், என்னவோ நம்மளும் செய்கிறோம் அப்படின்லாம் இருந்ததெல்லாம் மாறி இன்றைய தினத்தில் வந்து இதுதான் செய்யணும், இப்படி தான் செய்யணும் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு மாறுதல் ஏற்பட்டு அதன் மூலமாக நன்மைகள் உண்டாகக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையப்போகுது. உறவுகள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறாங்க. வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த தைரியம் தன்னம்பிக்கை இன்னைக்கு உங்களுக்கு நிறைய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழல்களை உண்டாக்கி தரும். இதுதான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இந்த தினத்தில் வருவீங்க. தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இன்றைய தினம் சாதகமான நாளாக அமையப்போகுது. அதில் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் தடையின்றி இன்றைய தினம் அந்த தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகளை அதிகரித்து கொடுக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் எடுக்கும் பொழுது சாதகமாக முடியும். எல்லாமே அற்புதமாக இருக்குது. திருமண வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான நாளாக அமைவது இது எல்லாமே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியையும் புத்துணர்ச்சியையும் உண்டாக்கி தரப்போகுது. இன்று உத்திராடம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். திருவோணம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்கள் அற்புதமான முன்னேற்றத்தை இன்றைய தினத்தில் நீங்கள் காண போகிறீங்க. அவிட்டம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் இன்றைய தினம் அதிகம் உண்டாகும். இன்று பைரவரை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு மனதுக்குள்ளே நிறைய எதிர்பார்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கும். ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிட்டோம், இது எப்படி முடியும், ஒரு தொழில் தொடங்கிட்டோம், இதுலேருந்து லாபம் வருமா,
இல்லை நம்ம ஒரு உறவுக்குள்ளே நம்ம வந்து கமிட் ஆகிட்டோம், இது நல்லபடியாக போகுமா, இப்படி எத்தனையோ எதிர்பார்ப்புகள் சந்தேகங்கள் இதெல்லாம் மனதில் அதிகம் தோன்றக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் இருக்குது. உங்களுடைய ஆரோக்கிய தொந்தரவுகள் அப்படிங்கிறது இன்றைக்கி அதிகரிக்கலாம். அது சில விஷயங்களுக்கு இடையூறாக இருக்கவும் வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் கரெக்டாக சாப்பிட்றது, தூங்கிறது, மருந்து எடுக்கிறது, இது எல்லாத்துலேயும் இன்றைக்கி நீங்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. இல்லை வயதானவர்கள் ஃபாலோஅப் செக்கப்லாம் போகணும், இன்னும் நான் இந்த வாரத்தில் வருது இன்னும் போகலை அப்படின்னா அதெல்லாம் இந்த தினத்தில் நீங்கள் கட்டாயம் செய்துருங்க. இதெல்லாம் சில நேரங்களில் நம்மளை நாமளே பார்த்துக்கொள்ளும் பொழுது இந்த சின்ன உடல் உபாதைகள்னால தடங்கலாவது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தவிர்த்து கொள்ள முடியும். பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது. திடீர் பிரயாணங்கள், அன்பிளான்டு ட்ராவல்ஸ், இதெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது. அதே மாதிரி உறவுகள்னால சில செலவுகளும் இருக்குது. வீட்டுக்கு நண்பர்களின் வருகைகள், இல்லை திடீர்னு ஒரு உறவினர் வந்துருவாங்க, அவங்களுக்காக சில விஷயங்கள் செய்கிறது, இந்த மாதிரி உறவுகளுக்காக செலவுகள் செய்வது அப்படிங்கிறது இன்றைய தினத்தில் சற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்று அவிட்டம் நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கும். சதயம் நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு மனச்சோர்வு சற்று அதிகரித்து காணப்படும். பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்தவர்கள் மனதில் ஏதோ ஒரு படபடப்பு இருந்து கொண்டே இருக்கும். இன்றைய தினம் குருவை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மீனராசி அன்பர்களே, அற்புதமாக இருக்கப் போகுது மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில். இடையூறுகள், தடைகள் இதெல்லாம் விலகக்கூடிய அற்புதமான நாளாக இருக்குது. தொழிலில் போட்டியாக இருந்தவங்கெல்லாம் தன்னால் காணாமல் போயிடுவாங்க. இவங்களுக்காக நம்ம இவ்வளோ யோசித்தோமே, இது என்னடா இப்படி டக்குன்னு முடிஞ்சிருச்சு அப்படின்லாம் நீங்கள் நினைப்பீங்க. அந்த மாதிரி ஒரு நாளாக நிறைய பேருக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கடன் பிரச்சனைகள்னால அவஸ்தப்பட்டுட்டு இருக்கீங்க, இல்லை உடல் உபாதைகள்னால ரொம்ப தொந்தரவாக இருக்குது அப்படின்னு மனதில் கவலையோடு இருக்கீங்க, இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல வழி அப்படிங்கிறது நிச்சயம் இந்த தினத்தில் ஏற்பட போகுது. குழந்தைகள் வழியில் ஆதாயங்கள், நன்மைகள் உண்டாகும். பூர்வீகத்திலிருந்து வரவேண்டிய சொத்துக்கள் உங்களை வந்து சேருவதற்கு இன்றைய தினம் எந்த ஒரு தடையும் இருக்காது. அற்புதமான உயர்வும், மனதில் நிறைய ஆசைகளும், எண்ணங்களில் ஒரு தெளிவும் இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் இருக்க போகுது. கடன் உதவிகள் கிடைக்க பெற்று நிறைய காரியங்களை இன்றைய தினம் நீங்கள் செய்து முடிக்க போகிறீங்க. இது வந்ததுன்னா இதெல்லாம் செஞ்சிருவேன்னு நீங்கள் லிஸ்ட் வச்சுருப்பீங்க, அதெல்லாம் ஒன்று ஒன்றாக இன்றைய தினம் செய்வதற்கான சூழல்களும் வாய்ப்புகளும் உங்களுக்கு அற்புதமாக இன்றைய தினத்தில் அமையும். இன்று பூரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு உயர்வை அடையக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு சில இடையூறுகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான பேரும் புகழும் உண்டாகும். இன்றைய தினம் சாஸ்தாவை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஜோதிடம் சம்பந்தமான பொதுவான கேள்விகள் வரவேற்கப்படுது. திரையில் தெரியக்கூடிய இந்த எண்ணிற்கு உங்களுடைய சந்தேகங்களையோ இல்லை கேள்விகளையோ வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் தெரிவிக்கலாம். தெரிவிக்கும் பொழுது உங்களுடைய பெயர், நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இதையும் கூடவே எங்களுக்கு தெரிவிக்கும் பொழுது உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படும்.